ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூபிக்கு சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரூபிக்கு நான் வச்சுருக்கிறது வந்து 3x3 ரூபிக்கும். இதில் வந்து பேசிக்காக 6 கலர் இருக்கும். ஓகேங்களா, 6 கலர் என்னென்னா க்ரீன், ப்ளூ, ஒயிட், எல்லோ, ரெட், ஆரஞ்ச், இப்படி 6 இருக்கும். ஏதோ ஒரு சில க்யூப்பில் வேறு எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்படி தான் பேசிக் இருக்கும். ஓகேங்களா, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரெட்டுக்கு கீழே சாரி க்ரீனுக்கு கீழே ப்ளூ இருக்கும், ரெட்டுக்கு கீழே ஆரஞ்ச் இருக்கும், எல்லோவுக்கு கீழே ஒயிட் இருக்கும். ஓகேங்களா, இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மாதிரி 6 கலர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த க்யூபை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன தான் இந்த க்யூபை மாறி 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 கலைச்சாலும் இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் அப்படின்னா இந்த பீஸ் இருக்குது பாருங்கள், இது மட்டும் கலையாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் இப்போ உங்களுக்கு கலைச்சியாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஏதோ பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில, கண்ணை மூடிட்டு இப்படி கலைக்கிறேன்னு வச்சுங்க. ஓகே, இப்போ கலைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சென்டர் அப்படின்னா இப்போ க்ரீன், க்ரீன் இருக்கா, இது ஏன் நான் மாறவே இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, இந்த க்ரீனுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளூ இருக்குது. நான் என்ன பண்ணாலும் மாறாது பாருங்க, இப்படி திருப்புறேன் எப்படி பண்ணாலும் மாறாது. அதே மாதிரி இப்படி இப்படி திருப்புறேன் என்ன பண்ணாலும் அது மட்டும் மாறவே மாறாது. க்ரீனுக்கு கீழே ப்ளூ இருக்கும், அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஆரஞ்சு அப்படின்னா ஆரஞ்சுக்கு கீழே ரெட் இருக்கும், அதுவும் மாறவே மாறாது. எல்லோ அப்படின்னா எல்லோவுக்கு கீழே ஒயிட் இருக்கும், நம்ம என்ன பண்ணாலும் மாறாது. ஓகேங்களா, அதை தான் சொல்கிறேன். இதுதான் நம்மளோட பேசிக் ட்ரிக். இதை வச்சு தான் நம்ம இந்த க்யூபே சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த க்யூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த க்யூபில் நம்ம சால்வ் பண்ண போகிறது 3 ஸ்டேஜ். ஓகேங்களா, 3 லெவலாக சால்வ் பண்ண போகிறோம். அதில் முதல் லெவல் இந்த இடம், அப்படி இந்த மொதல் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொதல் ஒரு லேயர், அந்த லேயர் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம், இந்த இது, இந்த பீஸ், இந்த இதை வந்து நம்ம செகண்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம செகண்டாக சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தேர்ட் லேயர், இதை வந்து நம்ம கடைசியாக சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே. நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் முதல்லையே சால்வ் பண்ணுறது சால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த க்யூப் இருக்கா, இதில் வந்து நான் இப்போ ஏதோ ஒரு கலர் எடுத்துக்கிறேன், என்ன எடுத்துக்கலாம் சரி, நான் இப்போ வந்து க்ரீனே எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. க்ரீன் எடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ண போகிறது க்ரீன். நீங்கள் வந்து வேறு எதுவும் கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ க்ரீன் எடுத்துட்டேன் நான். இப்போ நான் இந்த க்ரீன் கலர் சால்வ் பண்ணுறதுனா, அதுக்கு ஃபஸ்ட்டு ரூல்ஸ் எப்படி தெரியுமா, இந்த க்ரீன் வந்து மேலே பார்த்துருக்கணும். ஓகேங்களா, அதாவது நான் இப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த க்ரீன் வந்து மேலே பார்த்துருக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ணுறப்ப இந்த க்ரீனை வந்து இந்த இடம் ஃபுல்லாக க்ரீனாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டால் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சிருச்சுன்னு நடத்தும். ஓகேங்களா, நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் லேயர் மட்டும் தான் சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, நான் இப்போ சொல்கிறேன், மற்ற வீடியோலாம் அடுத்தடுத்த லேயர் சொல்லித்தரேன். ஓகே ஓகே, இப்போ நான் வந்து க்ரீன் லேயர் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணுறப்ப எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் இந்த க்ரீனை வந்து ப்ளஸ் மாதிரி கொண்டு வரணும். இப்படி வரணும், இப்படி வரணும், அதாவது இங்கே க்ரீன், இங்கே க்ரீன், இங்கே க்ரீன், இங்கே க்ரீன், இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் உருவாகிடுமா, அதை ஃபஸ்ட்டு பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இங்கே க்ரீன், இங்கே க்ரீன், இங்கே க்ரீன், இங்கே க்ரீன், அது கார்னர் பீஸ், கார்னர், இதெல்லாம் கார்னர், 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 கார்னர் பீஸ்லாம் நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த இடத்த க்ரீன் கொண்டு வரணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே க்ரீன் வரணும். இன்னொரு பீஸ் என்ன, அதாவது இங்கே வரப்போகிறது 2 கலர். ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்க போகிறது நம்ம ப்ளஸ் கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த இந்த இடத்த பாருங்கள், 2 கலர் உள்ள பீஸாக வேணும். இங்கே பாருங்கள், 2 கலர், இங்கே 2 கலர் உள்ள பீஸாக வேணும். அதில் ஒன்று க்ரீன், இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த இடத்துல க்ரீன் வந்துடும், இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு சென்டர் க்ரீன், இந்த இடத்துக்கு சென்டர் ரெட். அப்போ க்ரீன் ரெட் எங்கே இருக்குன்னு தெரியணும். அதே மாதிரி தான் இங்கே க்ரீன், இங்கே எல்லோ, க்ரீன் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியணும். அப்போ தான் அதை கொண்டு வந்து இங்கே வைக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் ரெட் எல்லா பக்கமும் அப்படி தான். இப்போ நம்ம க்ரீன் ரெட், நான் சொன்ன மாதிரி க்ரீன் ரெட் உள்ள பீஸை கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ எங்கே இருக்குன்னு தேடுவோம், க்ரீன் ரெட் தோ இருக்கு. இப்போ இந்த க்ரீன் ரெட்டை நம்ம இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா, எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் நம்ம அப்படி ஒரு ஜஸ்ட் டேர்ன் பண்ணால் க்ரீன் ரெட் வந்துருச்சு. ஆனால் எப்படி இருக்குது, இங்கே க்ரீன் வரணும், இங்கே ரெட் வரணும், தலைகீழ இருக்குது. சரி, இதை பழையபடியாக வச்சுருவோம். நம்ம பழையபடியாக வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் இப்படி திருப்பி பார்ப்போமே, இப்படி திருப்பினா ரெட் ரெட்டு சேர்ந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணோம், க்ரீனை மேலே தூக்குனா போதும், நம்ம நினச்ச மாதிரி சேர்ந்துருச்சு. ஓகேங்களா,
அதாவது க்ரீன் ரெட் க்ரீன் ரெட் அப்படின்னு செஞ்சிருச்சு. பழையபடி பண்ணி காட்டுற மாதிரிங்க. அதாவது இப்படி இருந்துச்சு, நான் வந்து இந்த க்ரீன் ரெட்டை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு அப்படி ஒரு கீழே கீழே தள்ளின அப்படின்னா க்ரீன் ரெட்டு ரெட்டு சேர்ந்துடும். அதை அப்படி முன்னாடி ஒரு திருப்பினேன் அப்படின்னா அப்படியே க்ரீன் க்ரீனும் சேர்ந்துடும். அவ்வளோதான், நம்ம தான் அப்படியே அப்படி பண்ணிக்கிறது தான். அப்படி திருப்பினா போதும், அப்படியே சேர்ந்துடும். இப்போ ஒரு இடத்த சேர்த்துட்டோமா, எஸ் இப்போ ப்ளஸ்ஸில் வந்தும் நாலு இது வைக்கணும்னு சொன்னால் அதில் ஒன்று சேர்த்தாச்சு, பாக்கி மூணுத்தையும் சேர்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன், இந்த க்ரீனுக்கு கீழே எல்லோ. இப்போ க்ரீன் எல்லோ எங்கே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குங்க. இப்போ க்ரீன் எல்லோ இங்கே இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணால் போதும், இப்படி இருக்கா இந்த பீஸ் வந்து இங்கே வரணும் அப்படின்னா என்ன பண்ணும், இப்படி ஒரு திருப்பினா போதுமா, ஏ போதும் இப்போ சேர்ந்துருச்சு. இப்போ வந்து ப்ளஸ்ஸில் மொத்தம் ஒன் டூ அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து ரெண்டு பீஸ் வச்சுட்டோம், இன்னும் ரெண்டு பீஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ சேர்ந்துருச்சு. இந்த பீஸ் ஏன் சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை வந்து க்ரீனை சேர்க்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து இது இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா இருக்கட்டும் ஓகே, அது தேவையில்லை. நம்ம வந்து இப்போ இந்த ப்ளஸ்ஸை சேர்ப்போம். இந்த பீஸ்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, அது என்ன வேணாலும் இருக்கலாம் ஓகே. இப்போ இங்கே என்ன வேணும், இந்த இடத்துல க்ரீன் ஆரேஞ்ச் உள்ள பீஸ் வேணும். க்ரீன் ஆரேஞ்ச் எங்கே இருக்குன்னு தெரியுமா, இதோ இருக்குது பக்கத்துலேயே இருக்குது. இப்போ வந்து நான் இதை என்ன பண்ணால் போதும், இந்த க்ரீன் ஆரேஞ்ச் இங்கே வரத்துக்கு ஜஸ்ட் ஒரு டேர்ன் பண்ணால் போதும் க்ரீன் ஆரேஞ்ச் வந்துடும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்ன மிஸ்டேக் இங்கே இருக்குது, இந்த இடத்துல வந்து க்ரீன் ஆரேஞ்ச் தலைகீழ இருக்குது ஓகேங்களா. இப்போ தலைகீழ இருக்குது, ஆனால் க்ரீன் ஆரேஞ்ச் அங்கே தான் வரணும், பட் தலைகீழ இருக்குது. என்ன பண்ணுவோம், பழையபடியே அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆரேஞ்ச் ஆரேஞ்சு சேர்ப்போம், அதாவது இந்த ஆரேஞ்சும் இந்த ஆரேஞ்சும் சேர்ப்போம். க்ரீன் இப்படி ஒட்டி இருக்கிறதுனால தானே நம்ம மேலே தூக்குனா அதே மாதிரி தலையிலேயே இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஆரேஞ்சு ஆரேஞ்சு ஒன்று சேர்த்துட்டா போதும், க்ரீன் க்ரீன் அதுக்கப்புறம் செலுப்புனா மேலே போய்டும் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் நம்ம ஆரேஞ்சு ஆரேஞ்சு ஒன்று சேர்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ இப்படி இருக்கா இந்த ஆரேஞ்சோட இந்த ஆரேஞ்ச் வந்து சேரணும்னா நம்ம இப்படி ஒரு தலைக்கில தள்ளி விட்டுட்டு இப்படி தள்ளினா போதும் சேர்ந்துடும் ஓகேங்களா. அதாவது பழையபடி இருக்குது, நான் வந்து அந்த ஆரஞ்சை சேர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இப்படி கீழே தள்ளி இப்படி பண்ணால் போதும் சேர்ந்துடும் ஓகேங்களா. சேர்ந்துருச்சு. இப்போ இந்த க்ரீனை இங்கே கொண்டு வரணும் ஓகே. அப்படின்னா என்ன பண்ணோம், நான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆரஞ்சு ஆரஞ்சு சேர்த்தா போதும், அதுக்கப்புறம் தள்ளி விட்டுட்டு இதை சேர்த்துக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி தள்ளி விட தான் விட தள்ளி விட போகிறோம் ஓகேங்களா. இப்போ இப்படி தூக்கினேன் அப்படின்னா க்ரீன் சேர்ந்துருச்சு ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா மறுபடியும் பாருங்கள், கண்டிப்பாக புரியும் ஓகே. இப்போ ப்ளஸ்ஸில் வந்து இப்படி இப்படி சேர்த்தாச்சு, இன்னும் ஒரு க்ரீன் தேவை. அந்த இடத்துல என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா க்ரீன் அண்டு ஒயிட் வேணும், க்ரீன் அண்ட் ஒயிட் தோர்க். இப்போ இதை நம்ம சேர்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் தலைகீழே தாங்க இருக்குது. அதாவது க்ரீன் ஒயிட்டு இருக்குது ஆனால் தலைகீழே இருக்குது. அதை என்ன பண்ணுவோம், மறுபடியும் பழைய இடத்துல வச்சுட்டு இப்போ வந்து இதை கீழே தள்ளி இப்படி தள்ளிடுவோம். அதாவது இப்படி இருக்கா கீழே, அதாவது இந்த க்ரீன் இருக்க இடத்த ஃபஸ்ட்டு ஒயிட் ஒயிட்டே சேர்த்தா போதும், அதுக்கப்புறம் நம்ம க்ரீனை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் ஒயிட்டே சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஒயிட் இங்கே வரணும். நம்ம அதுக்கு என்ன பண்ணோம், அந்த ஒயிட் இருக்க இடத்த அந்த இடத்த ஃபுல்லாக அப்படி கீழே தள்ளி அதுக்கப்புறம் ஒயிட்டோட சென்டருக்கு இப்படி கொண்டு வந்துடணும். மறுபடியும் நம்ம கீழே தள்ளணும் பார்த்தீங்களா, அது மேலே கொண்டு போயிடுவோம். ஏன்னா அப்புறம் இது கலைஞ்சிரும்ல, கீழே தள்ளி இப்படி தள்ளணும், அதுக்கப்புறம் மேலே கொட்டு போயிடுவோம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடம் கலையக்கூடாது இல்லை ஓகே, மேலே கூட்டிகிட்டு போயிடுச்சு. நம்ம தள்ளின க்ரீன் இங்கே வந்துருச்சு க்ரீன் ஒயிட். இப்போ இதை வந்து மேலே தள்ளி விட்டால் மேலே க்ரீனும் க்ரீனும் சேர்ந்துடும் ஓகேங்களா. இப்படி இருக்குது, ஏ சேர்த்துட்டோம் ஓகேங்களா. இப்போ நம்ம ப்ளஸ்ஸு சேர்த்தாச்சு.